வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நாம் சீக்கிய மதத்தினுடைய தத்துவங்கள் குறித்து பார்ப்பதாக இருக்கிறோம். சீக்கிய மதம் என்பது வெகு சமீபத்திய மதம் என்று நாம் அறிவோம். அதை தோற்றுவித்தவர் தான் குருநானக் அவர்கள் ஆவார்கள். சொல்லப்போனாக்க ஒரு சினிமாவில் ஹுக்கும் அப்படின்னு ஒரு சூப்பர் ஸ்டார் நடிகர் சொல்லியிருப்பார். அப்படி ஒரு ஹுக்கும்னால தான் உருவாக்கப்பட்டது சீக்கிய மதம். ஹுக்கும்னா என்னன்னாக்க ஆண்டவனுடைய கட்டளைன்னு அர்த்தம். அப்படி இறைவனிடமிருந்து கட்டளை பெற்றதால் தான் குருநானக் அவர்கள் இப்படி ஒரு சமயத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அந்த ஹுக்குமை தான் வந்து பின்னால் வந்து தத்துவமாக விதிவடைய வைக்கிறார்கள். இந்த தருணத்தில் ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கிறோம். இறைவன் அவருக்கு எப்படி சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அதற்கு நிறைய மித்தாலஜி ஸ்டோரிஸ் வந்து உருவாக்கி வைத்திருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் அவர் வந்து ஒரு ஆன்மீக தேடலில் இருந்த பொழுது ஒரு என்லைட்டன்மெண்ட்டில் அவருக்கு கிடைத்த ஞானத்தை தான் அடிப்படையாக வைத்து இந்த வழிகாட்டுதல்களை அவர் மக்களுக்கு கொடுக்க தொடங்கியிருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். இது இந்த சமயத்தில் நான் ஒரு கருத்தை வந்து பதிவு செய்ய விரும்புகிறேன். எந்த சமயமாக இருந்தாலும் அதை தோற்றுவித்தவர்களுடைய ஞான அனுபவத்தை வைத்து தான் அந்த சமயமானது உருவாக்கப்படுகிறது. ஒரு தனி மனிதருடைய ஒரு ஆன்மீக அனுபவம் என்பது தான் பின்னால் கோட்பாடுகளாக மாறி, அது சமயமாக கூட மாறி, பின்னால் அது பல்வேறு தன்மைகளை கொண்டதாக மாறுகிறது. அப்படி உருவாக்கப்பட்ட சமயங்களுக்குள்ள வேறுபாடுகள் நிறைய காணப்படுவது அதிசயமான விஷயம்தான். ஏனென்றால் ஒரு குருநாதர் அவர் இறைவனிடம் அனுபவம் பெறுகிறார். எல்லா குருநாதர்களுமே சமயத்தை உருவாக்கியவர்கள் எல்லாருமே வந்து இறைவனிடம்தான் இந்த அனுபவத்தை பெற்று வருகிறார்கள். இறைவனுடைய கட்டளையாக அந்த ஹுக்கும் பெற்று தான் வருகிறார்கள். அப்படின்னாக்க அதில் என்ன வேறுபாடு, ஏன் இவ்வளவு பிளவுகள், ஏன் இவ்வளவு வேறுபாடுகள் என்று நாம் அதை யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. அதுக்கு நிறைய பதில் நண்பர்களுக்கு தெரியும். ஆண்டவனுடைய கட்டளையை மேற்கொண்டு தான் குருநானக் அவர்கள் தன்னுடைய பரப்புரையை வந்து மேற்கொண்டிருக்கிறார் அப்படி நம்ம வந்து ரிலீஜியஸாக சொல்லிடலாம். ஆனால் இன்னொன்றை ஒத்து கவனிக்க வேண்டியிருக்கு. எந்த மதமுமே வெறும் ஆண்டவனுடைய கட்டளையால் மட்டும் உருவாகுவது இல்லை என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏனென்றால் சமூகத்துடைய நெருக்கடிகள், சூழல்கள், பிரச்சனைகள், மக்கள் வாழ்க்கை முறை, அந்த இனம் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் என்று அந்தந்த நிலப்பரப்பிலே இருக்கக்கூடிய தேவைகளுக்கு ஒரு வழிகாட்டுதல், ஒரு புதிய ஒளி தேவைப்படுகிறது. அந்த தருணத்திற்கான ஒளியை கையிலேந்தி வருபவர் தான் அந்த சமயத்தை உருவாக்கக்கூடிய அந்த தலைவராக குருநாதராக இருக்கிறார். அப்படி தான் வந்து மேற்கத்திய பரப்பில் மதங்கள்லாம் உருவாகி இருக்கின்றன. முகமது நபி வந்தார்கள், இயேசுநாதர் அவர்கள் வந்தார்கள் என்று ஒரு பட்டியல் போட்டனாக்க நிறைய பேர் வந்து அப்படி தான் வந்து வந்திருக்கிறாங்க. ஏன் கிழக்கத்திய சமயத்தில் கூட நாம் வந்து சொல்ல முடியும், பூத்தரை எடுத்துக்கொள்ள முடியும், மகாவீரரை எடுத்துக்கொள்ள முடியும். இது இப்படியாக இங்கே ஒரு பட்டியல். இன்றைக்கு இன்னும் சொல்ல போனால் ஆத்திக பரப்பிலே, ஆத்திக மதப்பரப்பு என்று சொன்னால் வேதங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பரப்பு, அதில் கூட நவீன வேதாந்தின்ஸ்லாம் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. வழிகாட்டுதல்களை யோக பரப்பிலிருந்து கொடுக்கிற குருமார்கள் எல்லாம் தங்களுடைய ஆன்மீக அனுபவத்தை முன்வைத்து ஒரு சமயமாக உருவாக்கி வருகிறார்கள். அப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஒரு தனி நபருடைய ஆன்ம அனுபவங்களின் அடிப்படையில் தான் மிகப்பெரிய சமயங்கள் எல்லாம் கட்டமைக்கப்படுகின்றன என்பது புரிகிறது. ஆனால் சமூக பரப்பிலே எம்மாதிரியான நெருக்கடிகள் இருக்கின்றன என்பதையும் நாம் கவனிக்க வேண்டியது தேவையாக இருக்கிறது. குருநானக் அவர் சீக்கிய மதத்தை உருவாக்கிய போது பெரிய மதம் உருவாக்க வேண்டும் என்றெல்லாம் எண்ணி அவர் செய்யவில்லை. அவர் காலகட்டத்திலே இரண்டு பெரும் பிரச்சனைகள் அவருக்கு முன்னால் இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆக்சுவலி வந்து நம்ம குருநானக் வந்து தொல்வண்டின்ற இடத்துல பாகிஸ்தானில் 1469 பிறக்கிறார். அந்த பகுதியில் அப்போ இருந்த முகலாயர்களுடைய ஒரு ஒரு தாக்குதல்கள், அங்கே மக்கள் மீது ஏற்படுத்தப்பட்ட பல்வேறு வகையான கொடுமைகள் வந்து இவரை வந்து மாற்றி யோசிக்க வைக்கிறது. ஸோ முகலாயர்களுடைய, முகலாய மன்னர்களுடைய அந்த கொடுமைகள், மக்களுக்கு அளிக்கப்பட்ட கொடுமைகள் வந்து இவரை வந்து இந்த மக்களை அதிலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் என்ற உணர்வுக்கு தள்ளுகிறது ஒரு புறம். இரண்டாவது புறம் பார்த்தீங்கன்னாக்க ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடிய சாதிய வேற்றுமைகள்,
இந்த நமக்கு தான் தெரியுமே சாதியினாலே அது வந்து கீழ் சாதி மேல் சாதியாகி அது எப்படி அந்த மேலாதிக்கம் மேல் சாதியினுடைய மேலாதிக்கம் வந்து இவரை வந்து மிகவும் வந்து வருத்தப்பட வைக்கிறது. அப்போ இரண்டு பெரும் பிரச்சனைகளை அந்த சமயத்திலே சமூக தளத்திலே குருநானக் வந்து எதிர்கொள்கிறார். ஒன்று முகலாயர்களுடைய அந்த அந்த ஆதிக்கமானது, இன்னொன்று சாதிய பிரச்சனைகள். இதிலிருந்து விடுதலை அடைவது எப்படி என்ற யோசனைத்தான் அவருக்கு பலமாக இருக்கிறது. குருநானக் சின்ன வயசிலிருந்தே இயற்கையின் பால் நாட்டம் கொண்டவராக இருந்திருக்கிறார். அவருக்கு வந்து இந்த ஸ்கூல்ஸ்க்கு போய் ப்ராப்பராக படிக்கணுன்றதெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை அந்த காலகட்டத்தில், அது இவன் இல்லவும் இல்லை. ஆனால் இவர் எப்படியோ பெர்ஷியன் கற்றுக்கிட்டார். அப்போ இஸ்லாமிய மக்கள் நிறைய வசித்த காலம் அது. பெர்சிய மொழியை கற்றுக்கிட்டாரு, சமஸ்கிருதம் கற்றுக்கிட்டாரு, அது மாதிரி மொழிகள் எல்லாம் வந்து அவர் ஓரளவுக்கு நல்லா கற்றுக்கிட்டுருக்காரு. ஆனாலும் கூட இதை எதுக்கு பயன்படுத்துவார்னாக்கா, அங்கே ரிலீஜியஸ் டிஸ்கோர்சஸ் நடக்கும்போது அங்கே போய் விவாதம் கிடப்படுறது. 9 வயசுலேயே இவருக்கு எல்லாம் ஈடுபாடு அதிகமாகிடுச்சு. அந்த பகுதியில் இந்த காட்டுக்கு தனியாக போயிடுறது, போய் அங்கே போய் இருந்த வந்து இயற்கையை ரசிப்பது என்பது தான் வந்து இளைய பருவத்திலேயே ஆகியிருக்கிறது. அது பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் குவஸ்டிலே அவர் அலைஞ்சிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் அவங்க அப்பாவுடைய அந்த பிஸ்னஸில் வந்த காசெல்லாம் எடுத்து அவங்க விவசாயம் பண்ணுறாங்க, இந்த காசெல்லாம் எடுத்து ஏழைகளை கொடுத்துருவார். கொடுத்துட்டு நல்ல வேலை தான் நான் பார்த்துருக்கேன்னு சொல்லுவார் அவர். அது இப்படியே போயிட்டு இருக்க அந்த பையன் என்ன பண்ணுறது, கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. 16 வயதில் ஒரு கல்யாணம் நடக்குது. கல்யாணம்னா சரியாயிடுவான்னு நினைக்கிறாங்க. ஆனால் எப்பொழுதுமே ஏதோ ஒரு போதைகள் இருப்பது போல் அவர் இருந்திருக்கிறார். கல்யாணம் ஆன விற்பாடு 2 குழந்தைகளும் அவருக்கு இப்போ கிடைக்குது. அவருக்கு 2 குழந்தைகளும் பிறக்கின்றன. அப்படியும் கூட அவர் மனமாற்றம் ஒன்றும் ஆகலை. அகில 20 வயசில் அவர் என்ன பண்ணுறாங்க, ஒரு சொந்தக்காரர் ஊருமா பக்கத்தில் சுல்தான்பூர்ன்ற ஊருக்கு அனுப்பி அங்கே சுல்தான் இருக்கார், அவர்கிட்ட ஒரு வேலைக்கு சேர்க்குறாங்க. ஒரு கணக்கு எழுதுகிற வேலை தான் அவருக்கு. அங்கே இவருக்கு மர்தானா என்ற ஒரு முஸ்லீம் நண்பன் கிடைக்கின்றான். இந்த மர்தானா எப்படின்னாக்கா, அவர் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் குவஸ்ட் அதிகமாக உள்ளவர். அவர் இவருக்கு நிறைய வழிகாட்டுறாரு. நிறைய இவங்களோட சேர்ந்து பாடல்கள் பாடுகிறாங்க, இறை பாடல்கள் எல்லாம் பாடுறாங்க. நதி ஓரத்தில் போய் உட்காந்துக்கிட்டு மெடிடேட் பண்ணுறாரு. விடிய காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சிருவார். எந்திரிச்சு ஃபுல்லாக மெடிடேஷன் தான், மெடிடேஷன், சிங்கிங் சாங்ஸ், பாடல்கள் பாடுவது, இறை பாடல்களை எல்லாம் பாடுவது, இப்படி தான் வந்து அவர் இருந்திருக்கிறார். பிறகு வேலைக்கு போகிறது. இந்த வேலைக்கு போகிறதுல அவருக்கு பெரிய ஆர்வம் எதுவுமே இல்லை. இப்படியே அந்த மர்தானாவோட சேர்ந்துக்கிட்டு இந்த ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடுவது என்பதும், ஆன்மீக குருமார்கள் அந்த பகுதியில் வந்தாங்கன்னா அவங்களோட போய் இருக்கிறது என்றதும் தான் இவர் ஈடுபடுறார். இவர் எழுதிய பாடல்கள் தான் இன்றைக்கி கூட பூரி ஆலயத்தில் வந்து இந்த ஆரத்தி காட்டுறதுக்கான பாடல்களாக வைத்திருப்பதாக சொல்லுகிறார்கள். அப்போ இவர் வந்து தொடர்ந்து வந்து ஒரு ஆன்மீக பாடல் எழுதுவது என்பதும் ஆன்மீக தேடல் கொண்டவராகவும் இருக்க தொடங்கினார். பிறகு ஊருக்கே திரும்பி வந்துடுறார். கர்த்தாப்பூருக்கு திரும்பி வர்றார், அங்கே போய் செட்டில் ஆகிறார். ஆனால் இவருக்கு பெரிய அளவிலே வணிகம் செய்ய வேண்டும் என்றோ வியாபாரம் செய்யணும் அல்லது சம்பாதிக்கணும்னோ என்ன இல்லை, முழுக்க முழுக்க வந்து ஒரு ஆன்ம தரிசனத்திலேயே ஈடுபடுகிறார். இவ்வாறாக இவர் இருக்கும் பொழுது ஒரு நாள் அவருக்கு அந்த தரிசனம் கிட்டுகிறது. ஒரு நதியிலே இவர் மூழ்கி குளிக்கிறார். அந்த தருணத்தில் அது ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. நிறைய மித்தாலஜி அதாவது புராண கதைகள் எல்லாம் வந்து இருக்கும் அல்லவா. ஆக அவர் தண்ணிக்குள்ளே போகிறாரு, அவரை காணலை, எல்லாம் தேடுறாங்க. 3 நாட்கள் ஆகிட்டு வரவில்லை. அப்புறம் தான் அதே எந்த இடத்துல முழுகினாரோ அந்த இடத்துலேருந்து எழுந்து வர்றார். அவர் எழுந்து வந்து அவர் என்ன சொல்கிறாருனாக்க, இறைவனுடைய உலகத்துக்கு சேர்ந்து அழைத்து போனார். ஒரு கப்பில் வந்து எனக்கு வந்து அமிர்தம் கொடுத்தார் என்றெல்லாம் அவர் சொல்லுவதை பார்த்து நகைப்பதாக சொல்லுகிறார்கள். அதான் என்ன இங்கே நம்ம நோட் பண்ணுறோம்னாக்கா, ஒரு யூனிக் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஆன்மீக அனுபவத்திற்கு உள்ளாகி இருக்கிறார். அதற்கு பிறகு அவர் வந்து வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறார். அதற்கு பிறகு அவர் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகள் 26,000 கிலோமீட்டர் நடைபயணத்திலேயே இந்தியா முழுக்க சுற்றியிருக்கிறார். ஒரு 5 பயணமாக நடத்தியிருக்கிறார். இன்றைக்கி அரசியல் தலைவர்கள் சிலர் வந்து இந்தியா முழுக்க நடந்துக்கிட்டே இருக்கிறாங்க, சில பேர் தமிழகத்தில் நடக்கிறாங்க. அவர் வந்து நடந்தது வந்து ஆன்ம தேடலுக்காக, இந்த மக்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் இந்தியா முழுக்க பறந்து நடைபயணத்தை மேற்கொள்கிறார். யோசிச்சு பாருங்கள், கிட்டத்தட்ட 30,000 கிலோமீட்டர் நடந்திருக்கிறார். அது அவருக்கு வந்து பெரிய ஒரு ஓப்பனிங்கை கொடுத்துருக்குது.
இந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு புறம், இன்னொரு புறம் இந்த ப்ராக்டிக்கல் லைஃப்பில் மக்கள் சந்திக்கின்ற வேதனைகள் பிரச்சனைகள் எல்லாம், இந்த ரெண்டு எப்படி மெரிச்சு பாட்டார், இதுதான் இவருக்கு முன்னால் இருக்கிற சவாலாக இருந்திருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து இந்த உலக வாழ்க்கையை மறுக்காத ஒரு ஞானத்தை பற்றி பேச தொடங்குகிறார். இந்த வாழ்க்கை உண்மை, வலி உண்மை, இதிலிருந்து வெளில வரணும். சாதி மத பேதங்களிலிருந்து இந்த மக்கள் விடுவிக்கப்பட வேண்டும். கடவுளரை உருவாக்கவில்லை, கடவுளின் பால் பட்டு பல்வேறு சண்டைகள் போடுவதும் தேவையற்ற விஷயம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர் என்ன நினைக்கிறாரு, நான் ஒரு இந்து மதத்தை சார்ந்தவனும் அல்ல, இஸ்லாமில் ரொம்ப ஈடுபடுறாரு, அவர் சூஃபி மிஸ்டிக்ஸோட ரொம்ப கனெக்டாகிறார், நிறைய சூஃபி பாயிண்ட்ஸோடலாம் பேசுகிறார். அவர் ரூமி சூஃபி ரூமி இருக்கிறார் இல்லையா, அவனால அவருடைய பாடல்கள் மீது ரொம்ப அறிமுகம் கொண்டவராக இருக்கிறார். இப்படியாக முழுக்க முழுக்க வந்து ஒரு இஸ்லாமிய சிந்தனைகளுக்குள்ளே வந்து அந்த லைஃப் ப்ராக்டிசஸ்க்குள்ளேயும் தன்னை வந்து ஈடுபடுத்துகிறார். என்ன கூட மர்தானாக இருக்கிறார். இவருக்கு இன்னொரு இந்து நண்பரும் கூடவே இருக்கிறார், அவரும் இவருக்கு அந்த இந்து ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறார். இப்போ இரண்டு தரப்பினுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியை வந்து உள்வாங்கிக்கிறார். என்ன சொல்ல போனால் மக்காவுக்கு போனார் என்று கூட சொல்கிறார்கள். அந்தளவுக்கு இஸ்லாமின் பால் ஈர்க்கப்பட்டாலும் கூட இந்து மத சம்பிரதாயங்கள் மீது ஒரு பார்வை இருந்தாலும் கூட இவர் இரண்டு மதங்களையுமே மறுத்துவிட்டார். நான் ஒரு இந்துவும் அல்ல, நான் ஒரு முஸ்லீமும் அல்ல. இந்த நான் இந்து அல்ல நிறைய எழுதுகிறாங்க, ரைட்டு. அதுக்கு முன்னோடியாக இருப்பவர் வந்து நான் சொல்லுவேன், குரு நானக் அவர்கள் தான். நான் இந்து அல்லன்னு சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த சாதி பேஸ வர்ணாசிரம தர்மம் தான். சாதியின் அடிப்படையில் இங்கே கொடுமைகள் நடக்கிறது, அப்படிப்பட்ட கொடுமை இருக்கக்கூடிய ஒரு மதத்தில் இருக்க முடியாதுன்னு விளக்கிடுறாங்க. இதை வந்து எப்போ சொல்லிட்டாருன்னா, அவர் கிட்டத்தட்ட அவர் அந்த ஒரு 16வது நூற்றாண்டிலே சொல்லியிருக்கிறார். அவர் நான் இந்துவும் அல்ல, நான் முஸ்லீமும் இல்லைன்ட்டார். ஏன்னா முஸ்லீமில் சொல்லக்கூடிய அந்த கோட்பாடுகள் சில இவருக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லாததாக இருந்தது. என்னுடைய கடவுள் கடவுள் அவ்வளவுதான், அவன் மதத்தை சார்ந்த கடவுளே அல்ல, அவன் இறைவன். அவ்வளோ இறைவன் எந்த மதத்தை சார்ந்து இருக்க போகிறான், அவன் இப்படி தான் இருக்கணும்லாம் அவன் சொல்ல. எப்படி இருக்கணும் அப்போ இறைவனை நாங்கள் தரிசிக்க வேண்டுமென்றால் என்ன செய்வது, இது குறித்த உரையாடல்களை அவர் மேற்கொள்கிறார். ஊரில் தர்மசாலான்னு தர்மசாலைகளை வந்து அமைக்கிறார். இருக்கிற கொஞ்சம் காசை வச்சு கொஞ்சம் உணவு போடுறது, அங்கே வர தர்மசாலைக்கு வரவங்கக்கிட்ட வந்து உரையாடல்களை நிகழ்த்துவது, அங்கங்கே நிறைய தர்மசாலைகளை வந்து பின்னால் வந்து உருவாக்குகிறார்கள். அதை குறிப்பாக வந்து சீக்கிய மதத்தில் வந்து அதை உருவாக்குறாங்க. அந்த தர்மசாலைகள் தான் பின்னால் குருத்வாரா என்ற பெயருக்கு மாற்றம் பெறுகின்றன. இவர் 70 ஆண்டுகள் வரைக்கும் இருக்கும்பொழுது தன்னுடைய ஒரு கோட்பாடுகளை எல்லாம் திரட்டி ஒரு சமயமாக அதை வெளிப்படுத்துகிறார். அதுதான் நமக்கு இன்னைக்கு கிடைத்திருக்கக்கூடிய சீக்கிய மதம் என்று நாம் சொல்லிக்கிறோம். அதனால தான் குருநானக்கை வந்து நாம் வந்து ஸ்தாபகர் என்று சொல்லிக்கிறோம். ஆனால் இந்த ஸ்தாபகர் ஸ்தாபித்த மதத்தில் கடவுள் யாருன்னு கேட்டால் ஒருவர் தான், பல கடவுள்கள் இங்கே கிடையாது. இந்து மதம் மாதிரி பல்வேறு கடவுள் கிடையாது, கடவுளுக்கு அவதாரம் கிடையாது. அவதாரம் எப்படி இருப்பார் கடவுள், கடவுளுக்கு உருவமும் கிடையாது. இஸ்லாம் வந்து அந்த விஷயத்தை ஒத்துக்கிறார், கடவுளுக்கு உருவமும் கிடையாது. அப்போ கடவுளோட நாம் போய் ஐக்கியமாகி விட முடியுமா, கலந்து விட முடியுமானா, முடியாது. நீ வந்து அவரை காண முடியும், அந்த மாபெரும் சக்தியோடு நீ வந்து தொடர்பு கொள்ள முடியும், கனெக்ட் ஆகலாம், ஆனால் நீங்கள் போய் கரைஞ்சிட முடியாது. இதுதான் வந்து பேசிக்கான அவங்களுடைய ரிலீஜியஸ் ஃபிலாசபியாக இருக்குது. இது அத்தனையும் வந்து அவருக்கு அதை எப்படி நான் செய்வது, அதற்கான வழிமுறை என்பது ஜபித்து கொண்டே இருப்பது தான். அது ரெண்டாவது அன்பு, பிறன் மீது இதான் தொடர்ந்து வர விஷயம் தான். மற்றவங்களுக்காக இருக்கிறது, ஏற்றத்தாழ்வு பார்க்காம இருக்கிறது, இதுக்காக ஒரு ஸ்ட்ரக்சர்டு ரிலிஜனே உருவாக்குறாரு. நீங்கள் இந்து மதத்திலே கூட எடுத்துக்கிடுவோம், இவ்வளவு சாதி பிரிவினைகள், இந்த கடவுள் எல்லாம் நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம், ஆனால் இந்த ஜாதி பிரிவினைகளை ஒழிப்பதற்காக ஸ்ட்ரக்சரலாக என்ன இருக்குது இந்து மதத்தில், இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே இந்த கட்டமைப்புக்குள்ளே என்ன இருக்குது. ஒரு ஜாதி விட்டு வந்து ஜாதியில் திருமணம் கூட செய்ய முடியாது இன்றைக்கி. இது வந்து நம்ம வந்து பெருமையாக பேசிக்கொள்ளலாம், ஆன்மீக தளத்தில் பேசும்போது நானும் இறைவனும் ஒன்றுன்னு பேசிக்கலாம், அப்படி வந்து சமூக தளத்தில் அப்படி இல்லை. இதைத்தான் வந்து அவர் வந்து உணர்கிறார். அப்போது இந்த ஜாதி மதம் அடையாளமற்ற ஒரு மனிதனாக மனிதன் மாறுவது என்பதுதான் இந்த இறை கோட்பாட்டினுடைய அடித்தளமாக இருக்கிறது.
குருநானக் தன்னுடைய இந்த ஆன்மீக அனுபவத்தில் வந்து திளைக்க தொடங்கிவிட்டார். அவருடைய எங்கள் ஏஜ்லேயே இந்த மாதிரி இருந்திருக்கிறார். அவர் அவருக்கு உடல்நலம் உள்ள முடியாமல் ரொம்ப கஷ்டப்படும் பொழுது, அப்படியே உடல்நலம் முடியாமல் போச்சு என்னன்னாக்க, அவர் கடவுளால் வந்து பீடிக்கப்பட்டிருக்கிறார். இன்டாக்சிகேட்டட் பை காட்னு சொல்கிறாங்க. அப்படியே அந்த கடவுளுடைய அந்த அந்த நினைவிலே இருக்கிறார். கடவுள் வேணும், கடவுள் வேணும், எப்படியாவது அவரை சந்திக்கணும், அந்த 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 யூனியன் வேணும்னு ரொம்ப ஆசைப்படுறார். அவர் அந்த வேதனையில் இருக்கிறார். அவர் அப்போ வந்து டாக்டரை கூப்பிட்டு வர்றாங்க. டாக்டரை கூப்பிட்டு வந்தோடனே அவர் சொல்கிறார், டாக்டர்கிட்ட உங்களுக்கு உடம்பில் வலி இருந்தால் கண்டுபிடிச்சிருக்கேன் டாக்டர், இது மனசில் இருக்கிற வலி, இந்த வலி வந்து நான் இறைவனைக்கான துடித்து கொண்டிருக்கிறேன், நீங்கள் வீட்டில் போய் நிம்மதியாக தூங்க, எனக்கு இந்த எப்போ வந்து இறைவன் கருணையை காட்டுகிறோனோ அப்போ தான் எனக்கு இந்த வலி சரியாகும்னு சொல்கிறார். அப்போ அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு ஆழமான தேடலை வந்து இளம் வயதிலேயே அவருக்கு அது அது குறித்து இருந்திருக்கிறது. இப்போ ஒருபுறம் இந்த ஆன்மீக அனுபவத்துக்கு உள்ளாகி விடுகிறார். நாம் சொன்ன மாதிரி அவர் அங்கே தர்மசாலைகள் வைத்து அதுக்கான பிரசங்கங்கள் செய்கிறார். இவருக்கு பின்னால் கூட்டம் திரளத் தொடங்கிறது. நிறைய இந்து நண்பர்களும் முஸ்லீம் நண்பர்களும் இவரோடு சேர்ந்துக்கிறாங்க. இந்துக்கள் வருவதற்கும் காரணம் இருக்கிறது, இஸ்லாமியர்கள் இவரை தேர்வதற்கும் காரணம் இருக்கிறது. இவர் வந்து இஸ்லாமிலிருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை கைப்பற்றி கொள்கிறார். என்னன்னாக்க, கடவுள் என்பவர் ஒருவர் தான், அவருக்கு உருவம் இல்லை என்பது, அவர் அவதார புருஷனாக இருக்க மாட்டார் என்பதும் அடிப்படையான விஷயங்களை இஸ்லாத்திலிருந்து இவர் எடுத்துக்கொள்வதாக நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஹிந்து தர்மத்திலேருந்து என்ன எடுத்துக்கிறான்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மறு ஜென்மம் என்பதையும் கர்மா வினை பயன், கர்ம வினை பயனால் தான் அடுத்த ஜென்மம்லாம் பெற்றோம் இல்லைங்களா. அதனால் இந்த அறம் அறம் சார்ந்த கோட்பாடுகள், கர்ம வினை, மறு ஜென்மம் போன்ற விஷயங்களையெல்லாம் வந்து இந்து சமயத்திலிருந்து இவர் ஏற்றுக்கொள்கிறார். ஆக இவைகளை எல்லாம் காம்பினேஷனாக பண்ணனால இது இந்து மதத்தினுடைய ஒரு பிரிவு தான் என்று சொல்லுவதை வந்து எந்த சீக்கியர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் அது அவ அதனுடைய பின்னால் அதை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம. அதனுடைய குறிக்கோள்களும் சரி, ப்ராக்டிசஸும் வந்து டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்குங்க. இவருடைய இந்த விளக்க உரைகளால் ஈர்க்கப்பட்ட பலர் வந்து இவரோடு இணைய தொடங்குகிறார்கள். அதுதான் வந்து சீக்கிய மதமாக பின்னால் பெரிய அளவிலே உருவெடுக்கிறது. குருநானக்கு பார்த்தீங்கன்னாக்க, இந்த இறைவனை நீங்கள் போய் அடைய வேண்டுமென்றால் அதுக்கு வந்து சிம்ரன் செய்யணுன்றார். சிம்ரன்றது நமக்கு தெரியும், ஆனால் சிம்ரன் இங்கே வந்து இசை பாடல், இறைவனை நோக்கி பாடுகின்ற பஜன் பாடல்கள் தான் சிம்ரன். சிம்ரன் மூலமாகத்தான் நீங்கள் அந்த உக்குமை அடைய முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறார். மிக இறைவனுடைய திருநாமத்தை தொடர்ந்து ஜபிப்பது என்பதுதான் வந்து நீங்கள் அவர்கிட்ட நெருங்க முடியும், அதற்கான ஒரே வழி என்று கருதுகிறார் அவர். அதுதான் நம்ம ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார் அவர்கள் கூட அதைத்தான் வந்து சொல்லியிருக்கிறார். மிக எளிய பாதை இது, இது ஒன்றும் பிரச்சனையே இல்லாத பாதை. ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான், மனதை வந்து சுத்தப்படுத்தும் என்பதை வந்து வலியுறுத்துகிறார். இவருடைய தர்மசாலாக்களில் தான் வந்து இந்த இந்த ப்ரீச்சிங்ஸ்லாம் நடக்குது. இதை தவிர இசையின் பால் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர், நிறைய பாடல்களை வந்து பாடுகிறார். தானாக பாடல்கள் வருவதாக அவர் சொல்லியிருக்கிறார். அப்படியே அப்படியே அறிவு மாதிரி கொட்டியிருக்குது இறைவனை துரித்த பாடல்கள் எல்லாம். அந்த பாடல்கள்லாம் தொகுத்து தான் பின்னால் குரு கிரந்த் சாஹிப்பில் வைக்கிறாங்க. அந்த பாடல்களை வந்து அவர் வந்து எல்லார்கிட்டையும் பகிர்ந்து கொள்கிறார். இந்த தர்மசாலா இவர் உருவாக்குறாரு, கொஞ்சம் உருவாக்குறாரு. பின்னால் வரக்கூடிய குருக்கள் எல்லாம் வந்து இந்த அதிக அளவிலான தர்மசாலாக்களை உருவாக்குகிறார்கள். இந்த தர்மசாலா என்று சொல்லி பின்னால் இருக்கக்கூடிய அந்த குருத்வாராக்கள்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த இடம் வந்து வெறும் இறைவன் குறித்து பேசப்படும் இடமாக மட்டும் இல்லாமல் அதை தாண்டி பல விஷயங்களும் அங்கே நடக்குது. அதில் முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு பசிக்கு உணவிடல், அதான் லங்கர் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த லங்கர்ன்றது வந்து கிரியேட் பண்ணுறாரு குருநானக் தான் முதல்ல. அதில் சங்கத் அண்ட் பங்கத்துன்னு ரெண்டு ரெண்டு இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. அதாவது என்னன்னா, சங்கத்னா உட்காந்து அவங்க சாப்பிட்ற இடம், பேசுகிற இடம். பங்கத் என்பது எல்லாரும் உட்காந்துக்கிட்டு ஒர்க் பண்ணுறது, அதாவது சாதி மத எந்தவித அடையாளமும் இல்லாமல் ஒருங்கிணைந்து வந்து அந்த அந்த சமையலை செய்வார்கள். அதை பகிர்ந்து கொள்வது, உணவு உண்பது. ஆக உணவு கொடுப்பது என்பது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அடிப்படையான விஷயமாக அங்கே வைக்கிறார் அவர். ஆக இந்த தர்மசாலாக்களில் உணவு சாப்பிட்டுட்டு சும்மா தூங்கிட்டு இருக்கிறதுல பல்வேறு பிரச்சனைகள் அங்கே பேசப்படுகிறது. ஆக தர்மசாலாக்களில் சமூகத்துடைய பிரச்சனைகள் எல்லாம் பேசப்பட்டன. அந்த சமயத்தில் அவங்க எதிர்கொண்ட பிரச்சனைகள் வந்து சாதிய கொடுமைகள் ஒருபுறமும், மறுபுறம் மொகல் பேரரசனுடைய துன்புறுத்தல்களும் அங்கே இருக்கின்றன. அவங்கள வந்து நிறைய பேர் மதம் மாற சொல்லியெல்லாம் அவங்க கூட பின்னால் டார்ச்சர் பண்ணுறாங்க.
இந்த மாதிரியான ப்ராப்ளத்தெல்லாம் அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதுக்குரிய வழிகாட்டுதலாகத்தான் இந்த மதம் வந்து புதிய மதமாக அமைகிறது. ஆக மொத்தத்தில் அது ஒரு கிறிஸ்மா ஒரு ஃபிலாசபி ஆஃப் சிக்கிசம் சொன்னாக்க, இந்த நான் சொன்ன மாதிரி சிம்மன்ன்றது வந்து என்னக்கா இந்த மெடிடேஷன் த்ரூ சாங்ஸ், ரிசைடிங் சாங்ஸ், பாடல்களை பாடுவதன் மூலமாக நம்ம இசைப்பதன் மூலமாக தியானிப்பது, தியானம் செய்வது ஒரு புறம். இன்னொரு புறம் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற கெட்ட குணங்கள் இருக்குது, கோபம் இருக்கிறது, காமம் இருக்கிறது, அகந்தை இருக்கிறது, பேராசை இருக்கிறது, இப்படி இப்படியாக ஒரு ஐந்து குணங்கள் நீக்கப்பட வேண்டிய குணங்களை வந்து சொல்கிறாங்க. இந்த குணங்களை வந்து நீங்கள் வந்து ஜபம் மூலமாக நீங்கள் வந்து நீக்க முடியாதுங்க. இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் ட்ரைனிங் நம்ம ஃபீல் பண்ணுறாங்க. ஆக அதன் மூலமாக நீங்கள் ஒழுதி கட்டிவிட்டால் இறைவனுக்கு நெருங்கி போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்படி இருக்கும்பொழுது இங்கே சம தர்மம் வந்து அடிப்படையான விஷயம். சாதி மத பேதமற்று ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சக மனிதனை நீங்கள் வந்து அன்புடன் அணுகுகின்ற மனோபாவம், இதுதான் வந்து ஒரு ஒரு சீக்கியராக ஆக வேண்டும் என்றால் கொண்டிருக்க வேண்டிய அடிப்படையான சாரமாகும். இந்த குணங்களைத்தான் வந்து வைத்திருக்கணும் அவங்க. இதுதான் பின்னால் வந்து வெவ்வேறு விதமாக அது தன்னுடைய உருவங்களை மாற்றிக்கொள்கிறது. ஆனால் அடிப்படையில் இதுதான் தத்துவ சாரமாக இருக்கிறதை பார்க்குறோம். இவர் குருநானக்கு இறக்கும் பொழுதே அடுத்த குருநாதரை வந்து அடையாளப்படுத்துகிறார்கள். இது கிட்டத்தட்ட இவருக்கு பின்னால் 9 குருநாதர்கள் வராங்க. இந்த 9 குருநாதர்களும் குறிப்பிட்ட பீரியடுக்கு வந்து குருக்களாக வந்து அங்கே இருந்து செயல்படுகிறார்கள். இந்த குருநாதர்கள் எப்படின்னு பார்த்தீங்கனாக்க, இந்து மதத்தில் சொல்லக்கூடிய குரு டீச்சர் அப்படி மட்டும் இல்லை. அவங்க அஃப்கோர்ஸ் டீச்சராகவும் இருக்கிறாங்க. ஆனால் இந்து மத குருமார்களில் வந்து பெரும்பாலும் எஸ்டாப்ளிஷ்டு ரிலீஜனுடைய குருமார்கள் எப்படி இருக்கிறாங்கனாக்கா, அந்த வேத புத்தகங்களையோ அல்லது ஒரு புனித நூல்களையோ விரிவாக விளக்கி அதன் மூலமாக கொண்டு செல்பவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரிஜினலாக வந்து இன்சைட் இருந்தவங்களாக சொல்லப்படுகிறது. அவங்க வந்து ஒரிஜினலாக வந்து அந்த ரெவலேஷன் சொல்லுவாங்க பாருங்கள், அந்த இறைவனிடம் தங்களுக்கு கிடைத்த அந்த இறை அனுபவம் அது கொண்டவர்களாகத்தான் பின்னால் வருகிறார்கள். இவருக்கு பிறகு மொத்தம் 10 குருமார்கள் அங்கு அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். முதலாவதாக இருந்தவர் தான் நமக்கு வந்து குருநானக் அவர்கள். பின்னால் 9 குருமார்கள் வருகிறார்கள். அந்த 9வது குருமார் வந்து இதுதான் கடைசி குருன்ட்டு பின்னால் ஒரு புனித நூலையே குருவாக அவர் டிக்ளேர் பண்ணுறாரு. குருநானக்கை தொடர்ந்து வரக்கூடிய குருமார்கள் யாருன்னு பார்த்தோம்னாக்க, குரு அங்கத் தேவ், குரு அமர்தாஸ், குரு ராம்தாஸ், குரு அர்ஜுன் தேவ், குரு ஹர் கோபிந்த், குரு ஹர் ராய், குரு ஹர் கிஷன், குரு தேக் பகதூர், குரு கோவிந்த் சிங். இப்படி 10 பேர் வராங்க. இந்த 10வதாக வர கோவிந்த் சிங் தான் வந்து கடைசியான குருநாதராக அமைகிறார். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா, அர்ஜுன் தேவ் என்று வரக்கூடிய குருவினுடைய மகனாகத்தான் ஹர் கோவிந்த் அவர்கள் இருக்கிறார். ஹர் கோவிந்த் தான் வந்து மிகப்பெரிய கோவிலை கட்டார், தங்க கோயிலாக பின்னால் வந்து இன்று கூட ஒரு வழிபாட்டு தலமாக அமைந்து இருக்கிறது நமக்கு தெரியுது. குருநானுக்கு பின்னால் வந்த 3 குருமார்கள் கிட்டத்தட்ட 4 பேர் அவரை சேர்த்தாங்க. 4 பேர் என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த மதத்தை காப்பாற்றுவதே வந்து அவங்களுக்கு சவாலான விஷயமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்க, பொதுவாக வந்து இப்போ வந்து கொஞ்சம் நம்ம வந்து கண்டுக்காமல் விட்டுறோம். பெரிய அளவிற்கான மோதல்கள் இப்போவும் இருக்க தான் செய்யுது. புது மதங்கள் உருவாகுவதை பற்றி யாரும் பெருசாக கவலைப்படுறதில்ல. அப்போ மதம் என்றால் வந்து ஒரு ஒரு ஆக்கிரமிப்பு, ஒரு அதிகாரத்து மையத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பாக காணப்பட்டதால் புதிதாக ஒரு மதம் தோன்றியதென்றால் அது எதிரி மதமாக பார்த்து அதை எப்படியாக உழுத்து கட்ட வேண்டும் என்பதுதான் வந்து அப்போது மனோபாவம் இருந்திருக்கிறது. அதனால் வந்து இவங்களுக்கு வந்து இஸ்லாமியர்களும் வந்து இவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, இந்துக்களும் முதல்ல எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனால் குருநானக்கு வந்து முதல்ல வந்து ரொம்ப அன்பு காட்டுறாங்க எல்லோரும். அது எல்லா தளத்துக்கும் போகிறாரு, இந்து மாங்கோட பேசுகிறாரு, சூஃபீஸோடு பேசுகிறாரு. ஆனால் பின்னால் போக போக அது நிறுவனமாகும் போது அதில் நிறைய பேர் சேரும் பொழுது அதை வந்து எதிரியாக கருதக்கூடிய ஒரு நிலை வருது. அந்த எதிரியாக வந்துட்டு என்ன பண்ணுனாக்கா, அவ்வளோ தான் அடிதடி குத்து வெட்டு இப்படி தான் போகாது. அழிப்பு அந்த வேலைகள் தான் ஈடுபடுவாங்க. அப்போ இதிலிருந்து இதை பாதுகாப்பது என்பது, அந்த மக்களை பாதுகாப்பது என்பதும் ஒரு பெரிய பணியாக ஆகிவிட்டது. அடுத்து வந்த 3 குருமார்களுக்கு இப்படி தான் அவங்கள கொண்டு போகிறாங்க. இது அவர்களும் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ரெவலேஷனில் கிடைக்கிறத வந்து பாடல்களாக வந்து அங்கே வந்து பதிந்து வைத்திருக்கிறார்கள்ன்றதை நம்ம பார்க்குறோம். பின்னால் வந்து இந்த மாதிரி குருமார்களுடைய பாடல்களுடைய தொகுப்பை தான் வந்து ஒரு புனித நூலாக இவர்கள் மாற்றுகிறார்கள். அக்பருடைய காலகட்டம் அது. 4வது குரு ராம்தாஸ் இருக்கிறார். அக்பர் வந்து
நல்ல உறவை கொண்டிருக்கிறார். ராம்தாஸை மதிக்கிறார், அவருக்கு ஹெல்ப்லாம் பண்ணுறார். ஆனால் அக்பருக்கு பின்னால் வந்த ஜஹாங்கீர் வந்து அப்படி இல்லை, அவர் ரொம்ப கொடுமையான ஆள். ஐந்தாவதாக வந்தவர் வந்து குரு அர்ஜுன் தேவ். குரு அர்ஜுன் தேவை வந்து தலையை வெட்டி கொண்டுடுறாங்க, எதிரிகளே பிடிக்காது அவனுக்கு, அதனால் தலையை வெட்டி கொண்டுடுறான். குரு அர்ஜுன் தேவின் இறப்புக்கு பின்னால் வந்து பொறுப்பேற்பவர் வந்து ஹர்கோவிந்த் சிங்ன்னு சொல்கிறோம். இந்த ஹர்கோவிந்த் தான் வந்து கோவிலை உருவாக்குறாரு, தங்க கோயிலை அவர் தான் கட்டுறாரு. ஆளுக்கு அதிகமாக அங்கே குருத்வாராக்கெல்லாம் உருவாக்குறாங்க. இந்த தந்தையுடைய இறப்பு என்பது வந்து சாதாரண இறப்பு அல்ல, அது கொலை செய்யப்பட்டிருக்கிறார், மக்களுக்காக இறந்து போயிருக்கிறார் அவர். இப்படிப்பட்ட மக்கள்னாக்க தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், சாதியின் பேர்பாட்டு பாகுபாடை அனுபவித்து வந்த மக்கள், இவர்களெல்லாம் திரட்டி இவர்களுக்கு உணவளிப்பது என்பதும் உழைப்புக்கான ஏற்பாடுகள் செய்வது என்பதும் அவர்கள் செய்ய தொடங்கினார்கள். இது ஒரு சோசியல் ரெவல்யூஷன், ஒரு பொலிட்டிக்கல் டைமென்ஷன் வந்து இங்கே தான் வந்து அந்த ரிலீஜனுக்கு வந்து கிடைக்குது. இது பிடிக்காமல் அவருடைய தலை வெட்டப்படுகிறது. அவரும் பாப்புலராக தானே இருப்பாங்க, அந்த பாப்புலர் ஆக ஆக அவன் வந்து தலையை வெட்டிட்டான். பிறகு பொறுப்பேற்று கொண்ட மகன் என்ன பண்ணுறாரு, நம்ம இப்படியே இருந்தோம்னா சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு ஒரு புது கான்செப்டை அந்த ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்குள்ளே கொண்டு வராரு. அதுதான் மினி பீரின்னு சொல்லுவாங்க. இந்த மினி பீரின்னாக்க ஒரு புறம் ஆன்மீகம், மறுபுறம் இந்த மண் சார்ந்த விஷயங்கள் மீது நாம் ஈடுபாடு கொள்ளல். அதுதான் அவர் என்ன பண்ண சிம்பிளாக ரெண்டு வாள் அதற்காக வந்து வைக்கிறார். அவர் ரெண்டு வாள், அந்த ரெண்டு வாளில் ஒரு வாள் வந்து மினியாகவும் ஒரு வாள் வந்து பிரியாகவும் இருக்கிறது. இவ்வுலக விஷயங்களுக்கான போர், தர்மத்துக்காக போரிடுவது என்பது ஒரு பிரியாகவும், இறை உலகத்துக்கு செல்வதற்கான விஷயம் வந்து மிரியாகவும் அவர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வைக்கிறார். அப்போ மிரி பிரின்ற ஒரு கான்செப்டை டெவலப் பண்ணி, அப்போது ஒரு புறம் நான் வந்து இறைவனை தேடிக்கொண்டிருக்கிற வேளையில் இந்த உலகத்திற்கான சமதர்மத்திற்காக போராட வேண்டிய கடமையும் நமக்கு இருக்குதுன்ற ஒரு போர் குணம் மிக்க தன்மையை வந்து உருவாக்குறார். இங்கே தான் வந்து மிலிட்டன்சி வந்து அவங்களுக்கு வருது. இந்த தருணத்தில் தான் வந்து எல்லோரும் வந்து பயிற்சி பெறவும் தொடங்குகிறார்கள், போருக்கான பயிற்சி பெறுகிறார்கள். எப்படியாவது முகலை வந்து விரட்டிட்டு நம்ம கேட்ச் பண்ண நினைக்கிறாங்க. சில ஊர்களில் அம்மாதிரியாக இவர்கள் செய்ய தொடங்குகிறார்கள். இந்த தருணத்தில் அகாலி தக்த் என்ற ஒரு அமைப்பையும் வந்து இவர் தான் உருவாக்குறாரு. அகாலி தக்த்னாக்க இறைவனுடைய சிம்மாசனம், அது சமஸ்தானம் சபை என்று சொல்லலாம். அப்படி ஒரு அமைப்பை உருவாக்குறாரு. இன்றைக்கி கூட அகாலி தக்த்ன்ற ஒரு கட்சி இருக்கு நமக்கு தெரியும். இந்த அகாலி தக்தை வந்து அவர் தான் உருவாக்குறாரு, ஹர்கோவிந்த் தான் உருவாக்குறாரு. இந்த அகால் டக்டர்ன்றது வந்து ஒரு அரசியல் கட்சியாக, அப்போ கட்சி கிடையாது, ஒரு நிறுவனமாக செயல்பட தொடங்குகிறது. அதனுடைய நோக்கமே என்னென்னாக்கா சீக்கியர்களுக்கு பாதுகாப்பு தருவது, சீக்கியர்களுக்கான அறத்தை வந்து வலியுறுத்துவது, எதிரிகள் வந்தாங்கன்னாக்கா அவங்கள வந்து எதிர்கொள்வது, எதிர்கொள்வதுனா போரிடுவது என்பது தான் நீங்கள் பொருள். அப்போ ஒரு போருக்கான கூட்டமாக வந்து சீக்கியர்களை வந்து தயார் செய்கிறார்கள், வாள் எடுத்து பயிற்சி எடுக்கிறாங்க. அவங்க வந்து அகால் தக்த் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. இப்படி ரொம்ப இவர்கள் தலை தூக்குவதை பார்த்த உடனே அங்கே இந்த அந்த முகலாய பேரரசால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் இவங்களை வந்து இவர்கள் மீது போர் தொடுத்து வெட்டி வீழ்த்துகிறார்கள். அதனால் பயந்து போய் இந்த அகால் தக்தில் போரிட்டு கொண்டு வந்தவர்கள் எல்லாம் காட்டுப்பகுதிக்குள் போய் ஒளிந்து கொள்கிறார்கள். அது காட்டுப்பகுதியில் ஒளிஞ்சிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படியாவது நம்ம மறுபடியும் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. அப்போயே அவங்களாம் நிச்சயமாக அரசாங்கத்தின் கண்களில் வந்து தீவிரவாதிகளாக மாறிவிட்டார்கள். அந்த தீவிரவாதிகளை கண்டவுடன் வெட்டணுன்ற அளவுக்கு ஜஹாங்கீர் சொல்லிடுறார், ஒன்று இஸ்லாமியராக மாறிடு, இல்லை தலையை வெட்டிடுவேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு சட்டத்தை போடுறாங்க. அப்போது இவங்க சில பேர் தியாகம் பண்ணிக்கிறார்கள், உடலை உயிரை எல்லாம் தியாகம் பண்ணுறாங்க. அப்படி இருந்தபோது கொஞ்ச நாளில் வந்து இவருடைய ஆட்சி போன ஏற்பாடு, அப்போ அங்கே கொஞ்சம் பலவீனமாக முகலாய சூழல் இருந்த பொழுது அதை பயன்படுத்தி மீண்டும் அகாலி தக்த் வந்து தாக்குதல்களை தொடங்கி அந்த இடத்தை கைப்பற்றுகிறார்கள். இப்படியாக நீங்கள் வரலாறு முழுக்க பார்த்தீங்கன்னா அங்கங்கே இடங்களை வந்து கைப்பற்றி ஒரு சீக்கிய ராஜ்யத்தை வந்து ஃபார்ம் பண்ணிடுறாங்க அவங்க. அதுக்கு அடிப்படை வந்து சீக்கிய மதத்தினுடைய கொள்கைகளாகவும் இருக்கிறது. அதாவது ஒரு புறம் அன்பு தான் பேசப்படுகிறது, சமதர்மம் தான் பேசப்படுகிறது, சமத்துவம் தான் சொல்லப்படுகிறது. ஆனால் இவற்றுக்கு ஊறு விளைவிக்கக்கூடியவர்களாம் எதிரிகள். அந்த எதிரிகள் நம்மை தாக்கும் பொழுது நமக்கான பாதிப்பு ஏற்படுத்தும் போது அவர்களை எதிர்த்து தான் தீர வேண்டும் என்பது தான் வந்து அது மிரி பிரியினுடைய தத்துவம்.
அப்போது ரொம்ப கிரவுண்டிங் எங்கே இருக்குன்னா, இந்த உலகத்தினுடைய தர்மங்கள் மீது அவங்க ஆழ கால் பதித்திருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். குருநானக்கிலிருந்து தொடங்கி எல்லா குருநாதரும் அப்படி தான். தலை வெட்டி கொல்லப்பட்ட அர்ஜுன் தேவ் தான் என்ன பண்ணுறாரு, இந்த பாடல்களை எல்லாம் வந்து இதுக்கு முன்னால் இருந்து குருமார்கள் பாடி வைத்த பாடல்களை எல்லாம் தொகுத்து ஒரு புனித நூலாக மாற்றுகிறார். அதுதான் வந்து குரு கிரந்த் சாஹிப்னு சொல்கிறாங்க. பின்னால் வரக்கூடிய 10வது குருவாக வரக்கூடிய குரு கோவிந்த் சிங் அவர்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலான சில பாடல்கள் சேர்த்து அது ஃபைனல் ஸ்கிரிப்டாக வந்து கன்சாலிடேட் பண்ணுறார். இதுதான் வந்து அடிப்படையான ஒரு மூல நூலாக கருதப்படுகிறது. குரு கிரந்த் சாஹிப் வந்து பின்னால் தான் வந்து ஒரு ஃபைனலாக வந்து அதுவே ஒரு குருஸ்தானத்தை அடைகிறது. அது எழுதப்பட்ட மொழி பார்த்தீங்கன்னாக்கா குருமுகி அப்படின்ற மொழியில் எழுதப்படுகிறது. அப்போ வந்து சமஸ்கிருதத்தில் தான் புனித நூலாக எழுதிட்டு இருப்பாங்க. இது மக்களுடைய மொழியில் எழுதப்படுகிறது. பல்வேறு மொழிகளில் பாடப்பட்ட பாடல்களையெல்லாம் குருமுகியில் மாற்றி எழுதுகிறாங்க. ஹிந்தியில் வருது, பஞ்சாபியில் வருது, போஜ்பூரி லாங்குவேஜில் வருது. சாதாரண மக்களுடைய மொழியிலிருந்தெல்லாம் பாடல்கள் எடுக்கப்பட்டு தொகுக்கப்பட்டிருக்கின்றன. அதில் கபீர்தாஸுடைய பாடல் வந்திருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் இஸ்லாமிய சூஃபி சாயின்ஸினுடைய பாடல்கள்லாம் அதில் தொகுக்கப்பட்டிருக்கின்றன. அது எல்லாமே வந்து நல்ல ஒரு கதைகளும் பாடல்களும் பண்ற தொகுப்பாக இருக்கிறது. அந்த நூல் தான் இன்றைக்கு இறைவனாக வந்து கருதப்பட்டு வணங்கப்பட்டும் வருகிறது. அதுதான் அவங்க தங்க கோயிலில் வைத்து பூஜித்து வருகிறார்கள். பிற்காலத்தில் இந்த நூலானது நிறைய காப்பீஸ் எடுக்கிறாங்க, பல குருத்வாராக்களுக்கு அனுப்பப்படுகிறது. ஸோ இதுதான் டெக்ஸ்ட் உருவான விதம். இதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னாக்கா அர்ஜுன் இறந்து போயிடுறாரு, ஹர்கோவிந்த் சிங் வராரு. ஹர்கோவிந்த் சிங் தான் வந்து ஒரு புரட்சி படையை உருவாக்குறாரு. அகாலி தக்து அவர் தான் கிரியேட் பண்ணுறாரு. இப்படியாக இந்த காலங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. ஒரு 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 மிலிட்டன்சி, ஒரு இராணுவ முகத்தை பெறுகிறது இந்த சீக்கிய சமூகம். இப்பொழுது ஒரு மதமாக மாறிவிட்டது. அந்த மதம் அன்பு சமத்துவத்தை பேசினாலும் கூட அதை பாதுகாக்க வேண்டுமென்றால் போரிட்டுத்தான் தெரிய வேண்டும் என்ற கட்டாயத்துக்கு உட்படும் பொழுது அது மீறிப்பிரி என்று தத்துவத்தை உருவாக்கி கொள்கிறது. அப்போ அப்போ குருநாதர்கள் வந்து என்ன வேணாலும் சொல்லலாம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக அது எவல்யூஷன் ஆகுது. ஒரு மதம் வந்து எவல்யூஷன் ஆகுது இந்த இந்த நூற்றாண்டுக்கு ஏற்றார் போல். ஸோ அவருக்கு பின்னால் வரக்கூடிய குருமார்களில் 3 பேர் வராங்க. அதுலேயும் வந்து ஒருவர் வந்து கொல்லப்படுகிறார். பின்னால் வந்த ஹர் ராய் என்ற குருவும் கூட கொல்லப்படுகிறார். அவருக்கு பின்னால் ஹர் கிருஷ்ணன் வர்றாரு, தேக் பகதூர் வராங்க. கடைசியாக வருகின்ற குருநாதர் தான் வந்து குரு கோவிந்த் சிங். குரு கோவிந்த் சிங் வந்து ஒரு பெரிய வேலையை பார்க்குறாரு. ஒரு கல்சா என்ற மாபெரும் ஒரு கட்டமைப்பை வந்து உருவாக்குறார். கல்சா வந்து ஒரு பக்கா பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் டு சேவ் காட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் சிக்ஸ். அந்த கல்சான்றது என்னென்னாக்க, வீட்டுக்கு ஒருத்தராவது வந்து போருக்கு தயாராக இருக்கணும், நம்முடைய இந்த குறிக்கோள்களை மதத்தினுடைய கோட்பாடுகளை பாதுகாக்க வேண்டும். இந்த நூல் தான் புனித நூல் தான் நமக்கு குரு. ஐ ஆம் த லாஸ்ட் குரு. குரு கோவிந்த் சிங் கூறிவிட்டார், நான் தான் கடைசி குரு. இப்படி இந்த திருப்பி ரெவலேஷனான குருக்கள் வர கஷ்டமாக இருக்கும். ஒரு அமைப்பு ரீதியாக உள்ளே போயிட்டு அதில் இருக்கிற சிக்கல்கள் வந்து புரிகிறது. ஆகையினால இனி அகாலி தக் தான் வந்து இந்த நிறுவனத்தை மெயின்டைன் பண்ணக்கூடிய தலைவர்களை அப்பாயின்ட் பண்ணுவாங்கட்டார். அப்போ இன்னி வரைக்கும் அகாலத்துக்கு தான் வந்து அந்த அந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்க. 10 குருமார்கள் தான் குருமார்கள். அப்போது குரு கோவிந்த் சிங் உருவாக்கிய இந்த கல்சா இயக்கம் என்பது வந்து ஒரு இராணுவ இயக்கமாக மாறுகிறது. அவங்க வந்து தீவிரமான ஒரு போராளிகளாக தங்களை பயிற்சிக்கு உட்படுத்துகிறார்கள். நிறைய தற்காப்பு கலையில் வந்து ஈடுபடுறாங்க. ஈடுபட்டு இவங்க பின்னால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போர் தொடுத்து இடங்களை கைப்பற்றி ஒரு பஞ்சாப் தேசமாக தங்கள் தேசங்களை சீக்கிய தேசமாக ஆக்கிக்கொள்கிறார்கள். எல்லாம் வந்து பிரிட்டிஷ்காரர்களே வந்து அவங்க வந்து எடுத்து பல இடங்களில் போரிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நம்ம காஷ்மீர் பண்டிட் சொல்லுவாங்க, பண்டிட்டுகளை வந்து முகலாயர்கள் வந்து கொடுமைப்படுத்திய பொழுது அவர்களுக்கு ஆதரவாக ஃபைட் பண்ணி அவங்கள வந்து காப்பாற்றி எடுத்தது வந்து சீக்கிய இராணுவ வீரர்கள் தான் என்று சொல்லலாம். அதான் நடந்துச்சு. அதை விட இவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமான தூரங்கள் சென்று ஆப்கானிஸ்தான் வரைக்கெல்லாம் போயிருக்கிறாங்க. கைபர் கணவாய் வழியாக வேறு எதுவும் வெளிநாட்டவர் படையெடுத்து வந்து விடாத அளவுக்கு அந்த இடத்த தடுத்து போரிட்டதும் கூட இவங்க தான்
வரலாறு சொல்லுகிறது. இன்னும் சொல்ல போனால் இவர்களுடைய போரினால்தான் வந்து இந்து மதம் அது காப்பாற்றப்பட்டது என்று கூட ஒரு சீக்கிய அறிஞர் சொல்லுகிறார். சீக்கியர்களால் தான் வந்து இந்து மதமானது காப்பாற்றப்பட்டது. சீக்கியர்கள் அந்த அளவுக்கு வந்து எதிரிகளோடு போரிட்டு வந்து இன்வேஷனை வந்து தவிர்த்திருக்கிறாங்கன்னு சொல்கிறார். இதாக போர் முனைக்கு செல்வது என்பதும் வீட்டுக்கு ஒருவர் போர் முனைக்கு சென்று உயிர் துறப்பது என்பதும் வந்து வாழ்க்கையினுடைய ஒரு அடிப்படையான விஷயமாக மாறிடுச்சு. அதனால தான் இன்றைக்கி பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்து தெரியும் நிறைய பேர் வந்து அவங்க வந்து இராணுவத்தில் வந்து பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். 1699 தான் கல்சா வந்து உருவாக்கப்படுது. அந்த தருணத்தில் தேக் பகதூர் என்ற குருநாதர் வந்து வெட்டி தலையை வெட்டி கொல்லுறாங்க. பின்னர் இது குறித்து விசாரித்த போது குரு கோவிந்த் சிங் வந்து சக சீக்கியரிடம் கேட்கிறார், நம் தலைவருடைய நம்முடைய குருநாதருடைய தலையை வெட்டிய பொழுது மற்றவர்கள் எல்லாம் எங்கே போனார்கள் கேட்கிறார். மற்றவங்கள்லாம் பயந்து ஓடி போயிட்டாங்க அப்படின்றார். அவர்களுக்கு எங்கே போகிறோன்னு தெரியல, முகத்தை காட்ட விரும்பவில்லை, பயந்து ஓடிட்டாங்கிட்டார். அப்போ தான் அவர் சொல்கிறார் நம்ம இனிமே வந்து தனி அடையாளத்தோடு இருக்க வேண்டும் என்றால் நம்ம எல்லோரும் டர்பன் அணிய வேண்டும்ன்றார். அப்போ தான் அந்த டர்பன் என்ற விஷயத்தை வந்து அவர் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஆக எங்கே போனாலும் கண்டுபிடிச்சதால தப்பிச்செல்லாம் ஓட முடியாது, நின்று போரிட்டுத்தான் ஆக வேண்டும். நீங்கள் இந்த டர்பன் பேசின உடனே ஒரு விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது, September 11 அந்த ட்வின் டவரை இடித்தாங்க இல்லையா அமெரிக்காவில், அப்போ வந்து அது சீக்கியர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் அதிகமாக வித்தியாசம் தெரியாமல் பல சிக்கல்கள் நடந்திருக்கின்றன வெளிநாடுகளில். அப்போ இவங்க தான் அந்த டர்பன் வச்சவங்களெல்லாம் வந்து நம்ம வந்து கண்காணிக்கணும்னு வந்து அமெரிக்க அரசு முடிவு பண்ணுது. அப்போ யாருமே டர்பன் இனிமேல் கட்டக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை போடுறாங்க அமெரிக்காவில், அது அந்த ட்வின் டவர் இடித்ததுக்காக. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து லண்டனில் இருக்கக்கூடிய பல்வேறு சீக்கியர்கள் வந்து ஒருங்கிணைந்து வெவ்வேறு வண்ணங்களில் டர்பனை கட்டி ஒரு இடத்துல கூடி பெரிய ஒரு எதிர்ப்பை வந்து தெரிவித்தார்கள். அது ஆயிரக்கணக்கான பேர் வந்துட்டாங்க. அப்போ தான் தெரிஞ்சது லண்டனில் இவ்வளவு சீக்கியர்கள் இருக்கான்னு. இன்றைக்கி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்காவில் வந்து சீக்கியர்கள் வந்து நிறைய பேர் வந்து டாக்ஸி டிரைவர் ஆகும் வெவ்வேறு பணிகள்லையும் இருக்கிறது வந்து நமக்கு தெரியும். அங்கே இந்த டர்பன் என்பது மிக முக்கியமான ஒரு அடையாளமாக வந்து குரு கோவிந்த் சிங் அவர்களால் வந்து சொல்லப்படுகிறது. அதோடு மட்டும் நிற்கலை, 5 விதமான அடையாளங்களை சீக்கியர்கள் கடைபிடிக்க வேண்டும் வைத்திருக்க வேண்டும்னு சொல்லிட்டாரு. குறிப்பாக ஆண்களுக்கான அடையாளங்களாகத்தான் இவை இருக்கின்றன. இந்த 5 கேஸ்ன்னுவாங்க. 5 கேஸ்னால் ஒன்று வந்து கேஷ்னால் முடி, முடியை வந்து வெட்டக்கூடாது, அவங்க வந்து அப்படியே வச்சுருக்கணுன்றது. இப்போ காலம் மாறிக்கிட்டு இருக்கு, சில பேர் வெட்டுறாங்க, அது ஒன்று. இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்க கையில் வந்து இவங்க வந்து கரா ஒரு வளையம் போட்டிருக்கணும், அதில் ஸ்ட்ராங்கான அது வந்து தாமர வளையம்னு சொல்கிறாங்க, கரா வளையம் போட்டிருக்க வேண்டும். அதுக்கு பிறகு வந்து கங்கா, கங்கானா சீப்பா, அந்த சின்ன சீப்பு ஒன்று இவங்க பேக்கெட்டில் வச்சுருக்கணும். 3 ஆயிடுச்சிங்களா, கச்சா, அந்த கச்சாரா கச்சேரான்னு சொல்கிறாங்க, கச்சை தான் அது வேற ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன பேண்ட்டு மாதிரி ஒரு சின்ன பேண்ட், டைட்டான ஒரு ஒயிட் கலர் பேண்ட்டு வந்து உள்ளாடையாக அவர்கள் எப்பொழுதும் அணிந்திருக்க வேண்டும். அப்போ உள்ளாடை இணைந்திருக்க வேண்டும், கேசத்தை வந்து ஃப்ரீயாக விட்டுடணும், அதே போல் வந்து கையில் வளைய மாட்டிருக்கணும். அதுக்கு பிறகு வந்து கிருபான், கிருபான்றது வந்து குருவாள், இந்த குருவாள் வந்து இந்த பேக்கெட்டில் வச்சுருப்பாங்க, அதை கூட வைக்கக்கூடாது அப்படின்லாம் வந்து பல பிரச்சனைகள் வந்த போது இல்லை, அவங்களுக்கு மதத்துக்கு உரிமை இருக்குதுன்னு அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இப்படியாக ஒரு 5 விஷயங்களை சொல்லி அதை வந்து அவங்க கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது தவிர அன்று முதல் என்ன சொல்கிறார், அப்போ தான் சொல்கிறார் நம்மெல்லாம் இனிமேல் வந்து வெறும் பேரை வச்சக்கூடாது, பின்னால் சிங்குன்னு பேர் வச்சுக்கணுன்றார். அவர் என்ன சொல்கிறாரு, சிங்கன சிங்கம்னு பேர், இனிமேல் நம்ம எல்லாருமே சிங்கங்கள் தான், சீக்கியர்கள் என்றால் சிங்கம் என்று தெரிய வேண்டும். அதனால தான் அந்த பேர்னால் தான் வந்து இன்றைக்கி வந்து எல்லோரும் பின்னால் சிங்கு சிங்குன்னு பேர் வச்சுக்கிறாங்க. அதனால் வந்து அவங்க அதுக்கு பிறகு அனைவரும் வந்து சிங் என்ற பெயரையே வந்து வைத்துக்கொள்ள தொடங்கினான்றதையும் நம்ம இங்கே பார்க்குறோம். குரு கோவிந்த் சிங் சும்மா இப்படி வாயில் சொல்லிட்டு விட்டல, மிகப்பெரிய ஒரு 700 பேர் கொண்ட குதிரை படையை வந்து உருவாக்குறாரு. அதுக்கு பிறகு வந்து ஒரு 600 பேர் கொண்ட போர் படை வீரர் கொண்ட படையை உருவாக்குறாரு. மிகப்பெரிய படையை வந்து அவர் உருவாக்கி பயிற்சி கொடுக்குறான்றதை நம்ம இங்கே கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அவங்க தான் வீட்டுக்கு ஒருத்தர் வந்து கண்டிப்பாக வந்து வரணும்னு சொல்லிட்டாருங்களா, ஆகையினால வந்து இது வந்து அவருக்கு சாத்தியப்படுகிறது. குருநாதர் சொல்கிறாரு நம்ம இனத்தை காப்பாற்ற வேண்டும்,
அவங்க எல்லாரும் ஒரு அது ஒரு சமயத்துடைய கோட்பாடாக எடுத்துக்கொள்கிறார்கள். அதில் சொல்லும்போது தான் முக்கியமான ஒரு 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 கோட்பாடு சொல்கிறாரு, அச்சம் தவிர்க்க வேண்டும். சீக்கு சிங்குன்றாலே அவன் பயப்படவே கூடாது, தியாகத்திற்கு தயாராக இருக்க வேண்டும். தியாகம் செய்யாமல் நீ வந்து இறைபணி செய்ய முடியாது. பாருங்கள் எப்படி போகுது பாருங்கள். அப்போ இறைபணி ஒரு புறம் என்றால் சமூக பணி மற்றொரு புறம் கண்டிப்பாக நாம் ஈடுபட வேண்டும் என்றார். இன்னொன்று சேவையும் பிரேயரும் சேர்ந்துடுறார். நீ இறை பண்ணிட்டு அங்கே ஒன்றும் பெரிய பணி இல்லை. ப்ரே பண்ணுறதா எல்லாரும் சாப்பாடு போடுவது, சொத்தை வந்து ரொம்ப குவிச்சு வச்சுக்காமல் இருக்கிறது. இதுக்கு முன்னாலேயே ஒரு ப்ராக்டிஸ் அவங்க வந்து தொடங்கிட்டாங்க. ரெண்டாவது குரு இருந்த போது 10% அவங்க அவங்க சம்பாதிக்கிறதுல ஒரு 10%. இஸ்லாத்துலேயும் இந்த விஷயம் இருக்குது. 10% கொடுத்துடணும். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னாக்கா அவங்க லங்கர் நடத்துறதுக்கும் சரி, குருத்வாரா நடத்துறதுக்கும், மற்ற செயல்பாடுகளுக்கு, வியாபாரம் செய்யக்கூடிய, ஏர்ன் பண்ணக்கூடிய எல்லா சர்தார்களும் வந்து அவங்க பணத்தை கொடுத்துருவாங்க. ஆக குறைந்தபட்சம் ஒரு 10% வந்து தன்னுடைய வருவாயிலிருந்து கொடுக்க வேண்டும் சமூகத்திற்காக என்பதையும் கூட வலியுறுத்துகிறார் அவர். அப்போது தியாகம் பண்ணுறதுன்றதும் வீரமாக இருப்பது என்பதும் மக்களுக்கு உதவ வேண்டும் என்பதும் சமத்துவமாக இருப்பதும் ஜாதி மதம் பார்க்கக்கூடாது, இதுதான் வந்து திருப்பி திருப்பி வந்து ஒரு சோசியல் டைமென்ஷனில் கொண்டு வராங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியை. அதாவது ஆன்மீகத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சமூகத்தன்மையை கொடுக்கும்போது அதுக்கு எவ்வளோ ஒரு வெயிட் வருது பாருங்கள். நான் கூட செயின்ட் ராமலிங்கா பற்றி யோசிக்கும் போது நினைப்பேன், அவர் ராமலிங்க அடிகளார் வந்து ஒரு சமூகத்துடைய பிரச்சனைகளுக்காக வந்து ஒரு பெரிய ஒரு இதை உருவாக்கினார். அவரும் வந்து சமரச சுத்த சினிமார்க்க சங்கம்னு உருவாக்கினார். அந்த காலத்துடைய தேவை அது. அவ்வளவு மோசமாக சமூகம் இருந்த வேலையில் தான் வந்து அவங்க வந்து இதை வந்து முன்வைக்கிறாங்க. ஸோ ஒரு அமைதியாக தொடங்கப்பட்ட ஒரு மதம் தான், ஆனால் தங்களை காப்பாற்றிக்கொள்ள அவர்கள் அறக்கோட்பாடின்படி போரிட வேண்டிய ஒரு சூழல் உருவாகிறது. அதற்கான கோட்பாடுகளையும் வந்து குரு கோவிந்த் சிங் வந்து உருவாக்குறாரு, கல்சான்ற அமைப்பு உருவாக்குறாரு. இறுதியாக வந்து தான் தான் குரு என்றும், இனிமேல் 11வது குருவாக குரு கிரந்த் சாஹிப் தான் இனி இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அதனால் குரு கிரந்த் சாஹிப் தான் வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் இறைவனாக கூட பார்க்கப்படுகிறது. மற்ற குருநாதர்கள் எல்லாம் வந்து மெஷையாக மாறி அவங்க வந்து அங்கிருந்த கடை இறைவனுடைய தூதர்கள் அளவுக்கு தான். ஆனால் இந்த குரு கிரந்த் சாஹிப்பை வந்து அவங்க வந்து இறைவனாகவே பார்க்குறாங்க. ஆக அதை வைத்து தானே வந்து அவர்கள் வந்து அந்த வழிபாடல்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, எல்லா மரியாதையும் கொடுக்கப்படுகிறது. அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தாக்க அது வந்து மனிதநேயமிக்க பாடல்கள் தான் இருக்கிறது, இறைவனை துதிக்கின்ற பாடல்கள் தான் இருக்கின்றது. இப்படி ஒரு யூனிக்கான ஒரு சமயத்தை உருவாக்கி அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இப்படி வரும்பொழுது அடுத்ததாக இதனுடைய பொலிட்டிக்கல் டைமென்ஷன்ஸ் எப்படி தெரியும் நமக்கு? அவங்க வந்து வெப்பன்ஸ் எடுத்துருக்கிறாங்க, சண்டை போட்டிருக்கிறாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்கனாக்க எதிர்த்தாக்குதல்கள் இருக்கும். அதனுடைய நீட்சி என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். கல்சா இயக்கம் தொடங்கிய பிறகு அது ஒரு இராணுவமாக மாறியது. தொடர்ந்து போரிடத் தொடங்கினார்கள். சீக்கிய சாம்ராஜ்யமானது கூட உருவாக்கப்பட்டது. இது பின்னால் இந்த பிரிட்டிஷோட ஒரு 4-5 என்கவுண்டர் ஸ்ட்ராங்கான போர் நடந்திருக்கு. அந்த போர்லெல்லாம் சீக்கியர்கள் வெற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த வரலாறு தனியாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போரிடுவது என்பது அவர்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கை முறையாகவே மாறிவிட்டு சூழல் ஏற்பட்டு விட்டது. முதல்ல வந்து மொகல்ஸோட ஃபைட் பண்ணுறாங்க, அப்புறம் பிரிட்டிஷோட ஃபைட் பண்ணுறாங்க. பிறகுதான் வந்து சுதந்திர போராட்டம் தொடங்குகிறது. சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் வந்து நேரு வந்து அஷூரன்ஸ் கொடுக்குறாரு. அப்போ வந்து ஜின்னா வந்து தனியாக இஸ்லாமியர்களுக்கான ஒரு நாடு தேவை என்ற கோரிக்கையை முன்வைக்கிறார். அதுதான் வந்து பாகிஸ்தானாக மாறுகிறது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் பாகிஸ்தானில் முக்கியமான இடங்கள் எல்லாம் வந்து இவர்களுடைய சீக்கியர்கள் வாழ்ந்த பிரதேசமாக இருக்கின்றது. இவங்க அந்த இடம் தங்களுக்கு கிடைக்கும்னு நினச்சாங்க. எங்களுக்கு தனி நாடு வேணும்னு கேட்குறாங்க சீக்கியர்கள். அப்பொழுது உங்களுக்கு இல்லை அதிகாரம், ஸ்பெஷல் அதிகாரம் வச்சுக்கோங்க, காஷ்மீர் மாதிரி அப்படி இருக்கலாம் மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஆனால் அப்படிலாம் அவங்க நடக்கலை. தனியாக எங்களுக்கு நாடு வேணும்னு கேட்குறாங்க. கொடுக்கறதுக்காக வாக்குறுதியை வந்து முதல்ல நேரு கொடுத்துட்றாரு. ஆனால் வந்து பின்னால் வந்து வல்லபாய் பட்டேல்லாம் வந்த பாடு நாடுகளை இணைக்கும் பொழுது அதற்கான சாத்தியப்பாடு இல்லாமல் போய் விடுகிறது. அதனால் அவரை கேட்குறாங்க, மீண்டும் போய் கேட்குறாங்க, வாக்குறுதி கொடுத்துருக்கலேன்னு. அது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த வாக்குறுதியை வந்து செயல்படுத்த முடியாது, இந்தியா ஒரு நாடாகத்தான் இருக்கும் என்று அவர் பொலிட்டிக்கலாக ஒரு பொசிஷனை வந்து முன்வைக்கிறாரு. அது நேரு அவர்கள் வந்து தங்களுக்கு துரோகம் செய்து விட்டதாக
கூட அவர்கள் அதை பிரகடனப்படுத்தி வந்தார்கள். அது இன்னும் அந்த கோரிக்கைகளை முன்வைத்து எழப்பட்டது தான் காலிஸ்தான் எங்களுக்கு தேவை என்று சொல்லக்கூடிய, இன்று வரை அது ஒரு காலிஸ்தான் ஃப்ரீடம் மூமெண்ட்டாக அவங்க மாற்றி ஒரு குரூப் வந்து போராடிக்கிட்டே வராங்க. இதற்கிடையில் வந்து மேடம் இந்திரா காந்தி இருந்த பொழுது அவங்க வந்து ப்ளூ ஸ்டார் ஆப்ரேஷன்ஸ்னு சொல்லி இவர்களுடைய இந்த ஆயுதம் தாங்கிய வீரர்களை எல்லாம் போராளிகளை எல்லாம் அப்புறப்படுத்தினார்கள். பலர் வந்து கோவிலே கொல்லப்பட்டாங்க. அது எல்லாம் அவங்களுக்கு தெரியும் நம்ம கதையெல்லாம். அது வந்து அந்த வேதனையானது வந்து இன்று கூட சீக்கியர்களுக்கு பரிந்திருப்பதாக தெரிகிறது. இதெல்லாம் இது பொலிட்டிக்கலாக அது எங்கேயோ தொடங்கி எப்படி போயிருக்குது பாருங்க, கடந்த ஒரு 300 ஆண்டுகள் 400 ஆண்டுகளில் எப்படி தொடங்கப்பட்ட ஒரு சமயம் எப்படிப்பட்ட பாதிப்புகளுக்கெல்லாம் உள்ளாகி இன்று என்னவாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். இன்று ஒரு விதத்தில் வந்து தனி நாடு போன்ற விஷயங்களை அரசியல் தளத்தில் பேச்சு கொண்டிருந்தாலும் சமூக தளத்தில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னக்கா, பெண்களுக்கான உரிமைன்னு பார்த்தீங்கன்னாக்க அந்த மதத்திலேயே இருக்குது, சமத்துவம் இருக்குது. அங்கே இன்னும் சொல்ல போகிறாங்க, இன்னும் சொல்ல போனால் பெண்களுக்கு ஆண்கள் பெயர் வைப்பாங்க, ஆண்களுக்கு அது மாதிரி ஆண் பெண் பெயர் கூட வித்தியாசம் இல்லைன்னு சொல்கிறாங்க. பெண்களுக்கு எல்லா சம உரிமையும் வந்து வழிபாட்டு தளத்திலையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிற தளங்களிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வந்து அவங்க யோசிக்கிறதே இல்லை. ஒரு ஈக்குவல் லைஃப் ஸ்டைல் வந்து அங்கே புறவைகளாக தான் நம்ம அங்கே பார்க்குறோம். அது அந்த மதத்திலிருந்து கிடைத்த ஒரு பெரிய ஒரு வரமாகத்தான் இருக்கிறது. இன்றைய வந்து அவங்க பொருளாதார ரீதியாக பார்த்தாங்க, உலகெங்கிலும் வந்து அவர்கள் பரவி இருக்கிறார்கள். பல நாடுகளுக்கு செல்வது என்பதும் அங்கு வணிகம் செய்வது என்பதும் இப்படிலாம் அவங்க வந்து தங்களை வந்து வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். உலகெங்கிலும் வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து சர்தார் ஜிகளை பார்க்கலாம், சர்தாரணிகளை பார்க்கலாம். நல்ல பொசிஷனில் நிறைய இடத்துல இருக்காங்க. இருந்தாலும் கூட அந்த போர்க்குணம் மிக்க அவர்கள் வந்து இந்திய இராணுவத்தில் வந்து முக்கிய பங்கு ஆற்றி வருகிறார்கள். அவர்கள் வந்து மனதை வந்து இந்தியா தான் தன் நாடு என்று ஏற்றுக்கொண்ட பலர் வந்து தங்கள் குழந்தைகளுடைய உயிரை வந்து தியாகம் பண்ணியிருக்கிறாங்க தெரியும். அது ஒருபுறம் காலிஸ்தான் என்று பேசக்கூடியவர்கள் இருந்தாலும் கூட மறுபுறம் இந்தியா தான் என் நாடு என்று சொல்லி அதற்காக உயிர் தியாகம் செய்து கொண்டிருக்கின்ற பல்வேறு எக்கச்சக்க நம்பரில் வந்து நம்ம இருக்கிறாங்க சர்தார்ஜிகள் தெரியும் அது நல்ல. ஆக இப்படிப்பட்ட ஒரு சமயம் சமத்துவத்தை முன்னிறுத்தி உருவமில்லாத கடவுளை முன்னிறுத்தி அன்பு மட்டுமே அடிப்படை என்பதை கொண்டு வாழ வேண்டும் என்று வலியுறுத்தி அதற்காக வந்து நம்ம வந்து ஒரு ஒரு தர்மத்துக்காக போராட வேண்டும் என்ற அளவிற்கு வந்து ஆயுதமேந்திய போராட்டத்திற்கு கூட தயார்படுத்திய மதம் என்பது உலகத்தில் வந்து ரொம்ப சில மதங்கள் இருக்கலாம். ஆனால் அது அந்த நியாயத்தை இன்றைக்கி வந்து அதில் ஒரு விஷயந்தான், அதற்கான தர்மத்தை வந்து அனைவரும் ஏற்கக்கூடிய வகையில் வந்து வாழ்ந்து காட்டி கொண்டிருக்கிறார்கள் சர்தார்ஜிகள் சீக்கியர்கள் என்று தான் நான் கருதுகின்றேன். இந்த காணொளியில் வந்து இன்னும் தத்துவார்த்தமான விஷயங்கள் இது பார்த்தால் அந்த மதம் என்பது வந்து எத்தியஸ்ட் ரிலிஜன்னு சொல்லலாம். அதாவது நமக்கு தெரியும் இந்தியாவில் வந்து வேத மறுப்பு கொண்டவர்கள் எல்லாம் வந்து நாத்திக மதங்கள்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் வந்து இது நாத்திக பரம்பரையில் தான் வந்து நம்ம வந்து இது சேர்க்க வேண்டியிருக்கிறது. பௌத்தம், சாருவாகம், சமணம் என்ற வரிசையிலே சீக்கியமும் கூட அது ஒரு நாத்திக பண்பு கொண்ட மதமாகத்தான் தெரிகிறது. இறைவன் இருக்கலாம், ஆனால் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரியான உருவ வழிபாடு ஏற்றுக்கொள்ள முடியாது, உங்கள் வேதிக் டெக்ஸ்ட்டை ஏற்றுக்க முடியாது, உங்கள் மொழியை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது சாதாரண மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், ஏழை மக்களுடைய ஒரு சமயம் என்ற அளவில் வந்து இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது பரந்துபட்ட அளவில் உலகெங்கிலும் இருக்கிறது. சீக்கியர்கள் இன்றும் தொடர்ந்து இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்கான தங்கள் பங்களிப்பை வழங்கி வருகிறார்கள். அந்த அளவிற்கு அவர்கள் பங்களிப்பு செய்வதற்கு சமயம் தூண்டுகோலாக இருப்பதை தெரியும் பொழுது ஒரு புறம் ஆச்சரியமாகவும் மறுபுறம் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.